ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக புறக்கணித்திருக்கிறது. ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. அரசு சார்பில் பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலையில் தெரிவிப்பார் என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஆளுநருடைய தேநீர் விருந்தை காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுகவும் கட்சி ரீதியாக அதனை புறக்கணித்திருக்கிறது. தேநீர் விருந்தை திமுக புறக்கணிப்பதாக ஆர் எஸ் பாரதி அறிவித்திருக்கிறார். அரசு சார்பில் பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலையில் தெரிவிப்பார் என்றும் ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். கூடுதல் தகவல் அன்புச்செல்வன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று தமிழ்நாடு ஆளுநர் எப்பொழுதும் தேநீர் விருந்து வைப்பார். அதற்கான அழைப்புகள் வந்து அரசு மற்றும் அரசியல் கட்சியினர் அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்படும். இதில் குறிப்பாக ஆளுநருடைய செயல்பாடுகள் தொடர்பாக அதனை கண்டிக்கக்கூடிய விதமாக பல்வேறு கட்சியினர் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டோம் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் திமுக தேமுதிக காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக உட்பட கட்சியினர் அனைவருமே நாங்கள் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து திமுக மற்றும் அரசு சார்பாக பங்கேற்பார்களா என்ற கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்ட நேரத்துக்கு முன்பாக அறிவாலயம் வந்திருந்தார். அப்பொழுதே செய்தியாளர்கள் இந்த கேள்வி எழுப்பிய பொழுது இது குறித்த முடிவு என்பது மாலை தெரிவிக்கப்படும் என அதிகாரப்பூர்வமற்ற ஒரு தகவலை மட்டும் பகிர்ந்து சென்றிருந்தார். இந்த நிலையிலாம் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியிடம் இது குறித்து கேட்கும் பொழுது திமுகவை பொறுத்தவரை தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் அரசு சார்பாக பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் மாலை அறிவிப்பார் என்ற தகவலை நம்மளிடம் பகிர்ந்து கொண்டார். இந்த நிலையில் ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தில் திமுக புறக்கணித்தும் அரசு சார்பான முடிவு என்பது மாலை அறிவிக்கப்படும் என இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து ஆளுநருடைய செயல்பாடுகள் காரணமாக தேநீர் விருந்து என்பதை புறக்கணித்து வந்திருந்த நிலையில் தான் திமுகவினுடைய நிலைப்பாடு மற்றும் அரசு நிலைப்பாடு குறித்த கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்போது அதற்காக திமுக சார்பாக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.